இன்னைக்கு பல பேர் வந்து இன்ஸ்டா ரீல்ஸ்ல செருப்பு மாதிரி மீசைய வச்சுக்கிட்டு யூடியூப்லயும் பேஸ்புக்லயும் பேசிட்டு இருக்கானுங்க. நாங்க தான் வந்து ஆண்ட சாதி, நாங்க தான் ஆண்ட சாதின்றான். என்னடா நீ ஆண்டிட்டா, அவளுக்கு மதியான சொத்து கூட வழி இருக்க. இவர்களுடைய சாதி அரசியல் வாழ்க்கைக்கானது, இவர்களுடைய சாதி அரசியல் ஓட்டுக்கானது. இவன் சாதி பெருமை பேசிட்டு என்ன பண்ணுவான், தேர்தல் வரும்போது ஏதாவது ஒரு முதலாளித்துவ கட்சிக்கிட்ட மொத்தமா கொண்டு போய் இத்தனை பேர் என் சாதியில இருக்கான்னு சொல்லிட்டு, எவன் இந்த சாதி சங்கத்துக்கு தலைவனா இருக்கானோ அவன் மொத்தமா வலுக்கா ஒரு காசை வாங்கிக்குவான். ஆனா இதே சாதியில இருந்துகிட்டு இவனுக்கு கொடி பிடிச்சிட்டு சுத்திட்டு இருந்தவரெல்லாம் என்ன பண்ணுவானுங்க, அவனுக்கு கல்விக்கு வழி இருக்காது, சோத்துக்கு வழி இருக்காது, காசுக்கு வழி இருக்காது, கஞ்சிக்கு வழி இருக்காது. ஆனா அவனுக்கு கொடி பிடிச்சிட்டு இருப்பான், ஜாதி கொடி. அப்ப இது எல்லாத்தையும் ஒழிக்கணும். ஒட்டுமொத்தமா இங்க இருக்கக்கூடிய சாதி தெருக்களுடைய பேர்களை உடனடியாக அகற்றணும். இன்னைக்கு துப்புரவு தொழிலாளிகளை கொரோனா காலத்துல நம்ம தான் தூக்கி பிடிச்சோம். அவர்கள் தான் ஒட்டுமொத்தமான தெய்வங்கள். பிரதமர் முதற்கொண்டு துப்புரவு தொழிலாளிகளுடைய கால எல்லாத்தையும் கழுவினாரு. இன்னைக்கு தமிழகத்துல அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு தேர்தல் வாக்குறுதியில அரசு சொல்லியிருந்ததில்ல, உதயநிதி ஸ்டாலின் உட்பட சொல்லியிருந்தாரு. நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம்னா மரக்குழி மரணங்கள் இருக்கவே இருக்காது, நவீன இயந்திரங்களை கொண்டு நாங்கள் உள்ள இறக்குவோம், அங்க இருந்து எல்லாத்தையும் நாங்க எடுத்துருவோம், ஒரு தொழிலாளி கூட சாக மாட்டான்னு சொன்னார். இவர்களுடைய ஆட்சியிலையும் மரக்குழி மரணங்கள் தொடர்ந்துகிட்டே இருக்கு. அப்ப சொன்ன வாக்குறுதிகள் என்னாச்சுன்னு கேட்க வேண்டிய தேவை. அப்ப அரசாங்கம் என்ன பண்ணணும், உடனடியா இந்த மலக்குழி மரணத்துல தொழிலாளிகள் உயிரிழக்கிறாங்க அவர்களுக்கான நீதியை பெற்றுத்தரணும்னா கேரளாவில் பயன்படுத்துற மாதிரி நவீன இயந்திரங்களை தமிழ்நாட்டில் பயன்படுத்தணும். இந்தியாவில் இருக்க ரோல் மாடலா இருக்கன்னு சொல்லக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணணும், தமிழ்நாட்டிலையும் அதை நடைமுறைப்படுத்தணும். அப்ப சொன்ன மாதிரி நவீன இயந்திரங்களை கொண்டு வந்து மலக்குழியில இறக்கி மலக்குழி மரணங்கள் நடக்காம அதை தடுக்கணும். சரி, இந்த கொடுமை தான் தமிழ்நாட்டில் நடந்துட்டு பார்த்தா இங்க இருக்கக்கூடிய காவல்துறையோட கொடுமை அதுக்கு மேல இருக்கு. மனுஷன் நிம்மதியா ரோட்டில் நடக்க முடியலங்க, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணிக்க முடியல. ரொம்ப நாளா நாங்களும் கேட்டுட்டு இருந்தோம், இந்த நாற்காலி சபை இருக்குல்ல அந்த இடத்துல செயல் பறிப்பு நடக்குது, அந்த இடத்துல அசால்ட்டு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, காவல்துறை அதிகாரிகள் அங்க ஒரு போலீஸை போடுங்க யாரு நாங்க கேட்டோம். நாங்க கேட்கும் போதெல்லாம் அது எந்த போலீஸ் காதுக்கு உருவல, அப்பதான் போலீஸ் காதுல எக்ஸ்ட்ரா மாட்டிட்டு இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு பாக்குற நைட்ல காவல்துறை அங்கேயே கிடையாது கிடைக்குது. எத்தனை மணி வரைக்கும், 9 மணி வரைக்கும். 9 மணிக்கு அப்புறம் எங்க இருக்கு, ஏதாவது ஒரு மரத்தடியில வண்டியை போட்டுட்டு நல்லா படுத்து தூங்குறது. வண்டி ரவுண்ட்ஸ் வந்து பார்த்தா ரொம்ப நாளா இருக்குங்க, காவல்துறை வண்டி எங்கெங்கெல்லாம் போய் திருடனா பிடிக்கணுமோ அங்க போகாது போலீஸ் வண்டி. எங்கெல்லாம் போனா எவ்வளவு கூலி தொழிலாளி ஹெல்மெட் போடாம வந்துட்டுப்பா அவனை கேட்சப்படும். இது எங்க கோட்டா வேற, எதற்கு கோட்டா போறதுன்னு வசதியே இல்லாம போச்சு. முன்னாடியெல்லாம் ஒரு கணக்கு இருக்கும், கோயில் திருவிழானா அதுக்கு ஒரு கோட்டா, இந்த ரோடு போடுறதுக்கு கான்ட்ராக்ட் விடுறோம்னா அதுக்கு ஒரு கோட்டா அரசாங்கம் ஒழுக்கும். இன்னைக்கு காவல்துறைக்கு கோட்டா கொடுத்துறான், நீ இன்னைக்கு 45 ஹெல்மெட் கேஸ் பிடிக்கணும், 2 டிகிரி பிடிக்கணும்னு கோட்டா கொடுத்துறான். இந்த கோட்டா பின்னாடி இன்னைக்கு காவல்துறை எல்லாம் ஓடிட்டு இருக்கு. நீ கோட்டா பின்னாடி ஓடுறனா செயலை படிச்சுட்டு ஓடுற திருவிழா முன்னாடி எவன் ஓடுறது, நீங்க ஹெல்மெட்டுக்கு கோட்டா போட்டு அந்த கோட்டாவை பிடிக்கிறதுக்காக ஓடுனா செயலை படிக்கிற முன்னாடி எவன் ஓடி போய் பிடிக்கிறது. 2 நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன் இந்த சப்பை கடையில 2 காவல்துறை, ஒருத்தர் மிஷினோட நிற்கிறார் கையில மிஷின, அதுல அவர் தட்டி பயன் போடுவாரு, இன்னொருத்தர் வரவங்கெல்லாம் காக்கா பிடிக்கிற மாதிரி போய் பிடிப்பாரு. இவர் பிடிப்பாரு அவர் பயண போடுவாரு, இவர் பிடிப்பாரு அவர் பயண போடுவாரு. இதுதான் இந்த ஏரியா நடந்துட்டு இருக்கு. சரி, இப்படி நடக்குது இல்ல, இது வந்து இதோட முடிஞ்சு போயிருமா, ஹெல்மெட் போகாதனால உயிர் போகுமானா போகும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. நேற்று ஒருத்தர் ஹெல்மெட் போட்டுட்டு போய் செத்து போயிட்டாரு, என்ன பண்றது. இந்த ரோட்ல வண்டியில போனா மட்டும் இல்ல, நடந்து போறவங்க செத்து போயிடுவான். அவ்வளவு லட்சம் நிறத்துல இருக்கு இந்த ரோடு. இப்படி நடந்து போகும்போது தடுக்கி விழுந்து சாப்பிடாங்க, அதுக்கு என்ன பண்றது. இந்த பாலா போன பாலா சாக்கடை திட்டத்துல அந்த பறிச்சு போட்ட குழியில விழுந்து மக்கள் செத்து போறாங்க, அதுக்கு எந்த காவல்துறை போய் பயன் கொடுக்கும் தெரியல. அதனால இந்த இருட்டுல காக்கா பிடிக்கிற வேலையை விட்டுட்டு நல்ல வெளிச்சமா நின்று எதையாவது பிடிக்க முடியுமான்னு பாருங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறேன். பேச வாய்ப்பளித்த தொழிலாளர்களுக்கு நன்றி. ஈங்குலா ஜிந்தாபாத்.